வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு உங்களோடு நான் எம் கவிதா பாரதி இன்று விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதன்மை செய்திகளை பார்க்கலாம் நாடு முடக்கப்பட்ட காலப்பகுதியில் எவ்வித தண்டப்பனமோ அல்லது வரி கட்டணமோ அறவிட வேண்டாம் ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி புதிதாக பணம் அச்சிடப்படவில்லை என அமைச்சர் பந்துல தெரிவிப்பு வட்டுக்கிளி பாத்திரைக்கு வருவதைக் கண்டால் ஒன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியத்திற்கு அறிவிக்குமாறு கோரிக்கை வீட்டிலிருந்து பொசன் கொண்டாடப்படும் நிலையில் அரசு உற்சவம் பிரதமர் தலைமையில் மிகுந்தலையில் முழு அமெரிக்காவும் பற்றி எறியும் நிலையில் கொலை செய்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அவை எமது முதன்மை செய்திகள் இனி விரிவான செய்திகள் கொரோனா தொற்று காரணமாக நாடு மூடப்பட்ட கால வரி செலுத்த முடியாத நபர்களிடம் தண்டப்பணம் அறவிடாமல் இருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அமைச்சரவைக்கு முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தாா் தேசிய வருமான திணைக்களம் குறித்த காலத்தில் வரிப்பணம் செலுத்தாபடி அவர்களிடமிருந்து ஜனாதிபதி அமைச்சரவையில் அனுமதியை பெற்றுக் கொண்டார் மூடப்பட்ட நாளிலிருந்து இரண்டாயிரத்தி இருபது ஜூன் இருபதாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் தண்டப்பணம் செலுத்த தேவையில்லை මේ ූලසාන දෙන්නේෙ කියලා ප්‍රශ්නඇතියනේ මුදල් තියෙනෝද කියක මද පසුගේ සතිය එක් තර පොත්පතක් වාර්තා කල්ල තිබුණා රජයට මුදල් නෑැමේ සල්ලිය දෙන්න ඒනිසා රුපියල් බිලියන දෙසයක මුදලක් මහබැංකුව අච්චු හල යනො කියලා ඒක නිවැරදිම තොරතුරක් இது சரியான தகவலல்ல பනம் அச்சுடுதல் தொடபில் சரியான விளக்கம் இல்லாமல உள்ளது என்ந்த நிதி என்று தெரிவிக்கப்படவில்லை. அது பணத்தால்களா அல்லது நாான குச்சிகளா என்பது குறிப்பிடப்படுவலை எம்4ன்று அல்லது எ

நேற்றைய தினம் அறுபத்தி ஆறு கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதற்கமைய தற்போது நாட்டில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது கொரோனா நோயாளர்கள் தொள்ளாயிரத்து இரண்டு பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா என்ற சந்தேகத்தின் பேரில் ஆறு பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் பேர் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டு அறுபத்தி ஆறு கொரோனா நோயாளர்களில் முப்பத்தி ஐந்து பேர் வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்தவர்கள் என தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கின்றது பங்களாதேஷ் கட்டார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்து இலங்கையில் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கே இவ்வாறு கொரோனா

இன்றைய தினம் தனிமைப்படுத்தல் பத்திய நிலையத்திலிருந்து பதினாறு பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து பிசிஆர் பரிசோதனைகளின் பின்னர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் இன்றைய தினம் வரை முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களிலிருந்து பதினோராத்து அறுநூற்று அறுபத்தொன்பது பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற நாற்பத்தை தனிமைப்படுத்தல் பத்திய நிலையங்களில் ஐயாயிரத்து இருநூற்று ஐம்பது பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை மத்திய வங்கியின் அனுமதியின் கீழ் செயற்படுகின்ற நிதி நிறுவனங்கள் நட்டம் நடைவதற்கான பொறுப்பை மத்திய வங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதமர் வாகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் த ஃபினான்ஸ் கம்பெனி பி சி நிறுவனத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அலரி மாளிகைகளிடம் பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் மத்திய வங்கியின் பொறுப்புகள் முன்னர் இருந்ததை விட மாற்றம் அடைய வேண்டும் என்பதே எனது அபிப்பிராயம் ஒருவர் நிதி நிறுவனம் ஒன்றை ஆரம்பிக்கும் போது அதில் வைப்பு செய்யுமாறும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் விளம்பரம் செய்வதை நான் அவதானிக்கின்றேன் என்னை பொறுத்தவரையில் விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதே எனது கருத்தாகும் எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது தொடர்பில் மத்திய வங்கியின் பொறுப்பு என்ன என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நிலைமை இப்படியே நீண்டு செல்ல அனுமதித்தால் அது சமூகத்திற்கு பெரும் பிரச்சனையாக மாறிவிடும்

பகுதியில் பயிர்களுக்கு சேதம் விளைவித்த வெட்டுக்களிகள் மாத்திரை பகுதியிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனினும் அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய நிலை உள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவிக்கின்றது விசேட வகை வெட்டுக்களிகள் சில குருணாகல் மாவட்டத்தில் சில பகுதிகளில் கூட்டமாக சென்று பயிர்களை நாசமாக்கிய சம்பவம் அன்றைய தினங்களில் பதிவாகின குறித்த வெட்டுக்கிளிகள் தற்போது பாத்தரை மாவட்டத்தில் பயன் நிலங்களில் பரவி காணப்படுவதாக தெரியவந்துள்ளது விவசாய ஆய்வு மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் இது தொடர்பான ஆய்வுகளை முன்னெடுத்தனர் பாத்தரை கிரிந்த புகுல்வல்ல தந்தரிய மற்றும் திக்வல ஆகிய கமரல சேவை பிரிவுகளில் உள்ள விவசாய நிலங்களில் குறித்த வெட்டுக்கிளிகள் பரவியுள்ளதாக பாத்தரை மாவட்ட உதவி விவசாய பணிப்பாளர் தர்மபாரிய நாணயக்காரர் தெரிவித்தார் குறித்த விவசாய நிலங்களிலுள்ள வாழை மற்றும் தென்னை பயிர்களுக்கு வெட்டுக்கிளிகள் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார்

விரைவில் வெட்டுக்கிளியினை கட்டுப்படுத்தி பயிர்களை பாதுகாப்பதற்கான ஆலோசனைகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் அவர்கள் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தி வெட்டுக்கிளிகளின் பரவலை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படும் பொசன் போயா தினம் நாளைய தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ளது இது தொடர்பான அரச நிகழ்வு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று இடம்பெறுகிறது அரச பொசோன் உற்சவம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மிகிந்தலை புனித பூமியை மையப்படுத்தி இடம்பெறுகின்றது இன்று முதல் எதிர்வரும் ஆறாம் திகதி வரை மூன்று நாட்களுக்கு விசட பொசோன் சமய நிகழ்வுகள் இடம்பெற உள்ளது அதற்கமைய மிகிந்தலை விளக்கு பூஜை இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் ஆரம்பமாக உள்ளது டாலே தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ள பொசோன் பவுர்ணமி தினத்தை முன்னிட்டு இடம்பெறும் மிகிந்தலை விளக்கு பூஜை ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ஷ தலைமையில் ஆரம்பமாக உள்ளது நாளை காலை வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் மிகிந்தலை இடம்பெற உள்ளன மிகுந்தலை ரஜபகா விகாரையின் விகாராதிபதி தலைமையில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன இதேவேளை கொரோனா தொற்று நிலைமை காரணமாக பொசோன் பௌர்ணமி தின சகல சமய நிகழ்வுகளையும் வீடுகளிலேயே இருந்து மேற்கொள்ளுமாறு புத்த சாசன அமைச்சு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது சகல ஊடகங்களின் வாயிலாக சமய நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன அதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் அதனோடு இணைந்து சமய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அமைச்சின் செயலாளர் பதுள அரிச்சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பு நகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் இன்று முதல் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது எதிர்வரும் ஏழாம் தேதி வரை வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படும் என கொழும்பு மாநகர சபையின் பிரதான வைத்திய அதிகாரி ரு அன் தெரிவித்தார் டெங்கு ஒழிப்பு வேலை கீழ் ஒவ்வொரு பகுதியும் உள்ளடங்கும் வகையில் சகல சுற்றாடலும் சோதனைக்கு உட்படுத்தப்படும் சோதனை நடவடிக்கைகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் கழிவு முகாமைத்துவ பிரிவு சேவையாளர்களும் கலந்து கொள்வார்கள் என ருவான் விஜய் முனி தெரிவித்தாா் கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக ரத்தினபுரி மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக ரத்தினபுரி நகரில் உள்ள சகல வடிகான்களையும் சுத்தம் செய்து நீர் வழிந்தோடுவதற்கு தேவையான நடவடிக்கையினை மாநகர சபை மேற்கொண்டுள்ளது இதேவேளை வவுனியா பிரதேசத்தில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு சுற்றாடலை சுத்தம் செய்யும் வேலைத்திட்டம் ஒன்றை சிவில் பாதுகாப்பு படையினர் முன்னெடுத்துள்ளனர் இதனூடாக வவுனியா பிரதேச பொருளாதார மத்திய நிலையம் உள்ளிட்ட பிரதேசங்கள் வவுனியா மாவட்ட செயலாளர் சமான் பந்துல சேனவின் கண்காணிப்பின் கீழ் ஆரம்பமானது இதேவேளை கோவிட் நைன்டீன் பரவல் அபாயம் மற்றும் டெங்கு பரவல் தொடர்பில் வீதி நாடகம் ஊடாக மக்களை தெளிவுபடுத்தும் வேலைத்திட்டம் ஒன்று கினிகத்தேனையில் இடம்பெற்றது கினிகத்தென போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்ற குறித்த வீதி நாடகத்தை ஹமுகமோ சுகாதார அதிகாரிகள் காரியாலயம் கினிகத்தென போலீசார் மற்றும் ஹமுகமோ பிரதேச சபையினர் ஆகியோர் இணைந்து தயாரித்திருந்தனர் இதனை பார்ப்பதற்கு கினிகத்தேன பகுதிக்கு அதிகளவான மக்கள் வருகை தந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வவுனியா குளவி சுட்டான் வவுலியா தேவன்குளம் பகுதியில் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன அன்னையின் தேவன்குள புனரமைப்பு பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் சந்தேகத்திற்கிடமான சில பொருட்கள் அவதானிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கனகராயன்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது போலீசார் அதிரடி படையினர் மற்றும் ராணுவத்தினர் பதினாறு மோட்டார் செல்களை மீட்டுள்ளனர் குறித்த பகுதியில் மேலும் வெடிப்பொருட்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இன்றைய தினமும் தேடுதல் பணிகள் இடம்பெற்று வருகின்றன

ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை குத்தகை கட்டணம் அதிகரிக்கப்படுவது பொதுவான நடைமுறையாகும் ஆனால் இதற்கு முரணான மோசடியாக சுண்ணாம்பு கற்கள் குத்தகைக்கு வழங்கப்பட்டதால் கூட்டுத்தாபனத்திற்கு நாற்பது கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விடயம் தொடர்பில் அப்போதைய அமைச்சரான ரிசார்ட் பதியுதீன் உள்ளிட்ட சிலருக்கு எதிராக முறையான விசாரணையொன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூட்டுத்தாபனத்தின் தலைவர் காமினி ஏக்கநாயக்க போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன அவது அடுத்த பிரதான செய்தியினை இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்